பாலியல் ரீதியான குற்றங்கள் வன்கொடுமைகள் வந்து கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியில. இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா வந்து நிறைய செலிபிரிட்டிஸே தான் கருத்தை வந்து சொல்றதுக்கு முன் வரல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு கமிட்டி அமைக்கப்படலங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் தான் இதை அமைச்சதுங்கிறது உள்ளபடியே பெருமைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். பொதுவா ஊடகங்கள் வந்து ஹேமா கமிட்டினாலே அங்க சினிமா துறையில நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பாலியல் பாகுபாடுகளை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. ஆனா ஹேமா கமிட்டியோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, சினிமா துறை சம்பந்தப்பட்ட எல்லா தளங்கள்லையும் ஆணாதிக்க போக்கு, பெண்களுக்கு எதிரான பாகுபாடு, அவங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ரெம்யூனரேஷன், அவங்க வந்து வேலை செய்யற இடத்துல அடிப்படை சுகாதார வசதிகள் இருக்கா, குடிநீர், சிறுநீர் கழிப்பதற்கான இடம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அது பேசுது. அதோட சேர்த்து நீ என்னோட உடன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்வது, வல்லுறவு செய்வது அப்படிங்கிற விஷயங்களும் சேர்ந்து அதுல வருது. நம்ம வந்து பொதுவா இந்த மாதிரி பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கு இப்ப சட்டம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் அது வந்து விசாகா தீர்ப்பாக இருந்தது. ஒட்டு மொத்தத்துல ஐசின்னு அழைக்கப்படுகிற புகார் கமிட்டி அமைக்கணும்ங்கிறது வந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அமைச்சிருக்கோம். ஆனா அவங்க ஹேமா கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ரேம்பண்டா இந்த விஷயங்கள் நடக்குது, எதிர்த்து சொல்றவங்க வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்ட் தடைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு சினிமாவில சான்ஸே கிடைக்காது, அதனால சொல்ல பயப்படுறாங்க. அதனால இந்த மாதிரியான செட்டப்ல நீங்க வந்து உள்ள இருக்கிற ரெண்டு பேரை போட்டு, வெளியில இருக்கிற ஒருத்தரை போட்டு எக்ஸ்டர்னல் கமிட்டி மெம்பர், நீங்க வந்து இன்டர்னல் கமிட்டி அமைச்சா அதுல நியாயமே கிடைக்காது. அதனால ஒரு இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியான ஒரு ட்ரிபியூனல், அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு, அப்படி ஒண்ணு இது சம்பந்தப்பட்ட எல்லா